மோடி அதானியை வைத்து கொண்டு தான் பிழைப்பு நடத்துகிறார். நான் பிழைப்பு நடத்துகிறதே நீங்கள் பிழைப்பு நடத்தியிருக்கீங்க நீங்கள். ஆதாரத்தோடு அமெரிக்கன் நீதிமன்றத்தில் வந்துருச்சு. இல்லை இது வெறும் குற்றச்சாட்டு தான், மறுப்பு தெரிவிக்கணும், அதுவும் தெரிவிக்கணும். அப்போ குற்றவாளி நீங்கள் தான். நீங்கள் லஞ்சத்தை வாங்கிக்கிட்ட அதானிகிட்ட. மோடியும் பாஜக அரசும் அதானியின் ஏஜென்ட்டுன்னு சொல்கிறாங்க. நான் எவ்வளவு பெரிய தில்லுமுள்ள ஆசாமிகள்ங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுட்டாங்க. நிர்மலா சீதாராமன் பேச எழுந்திரிச்சுட்டா அங்கேயே உட்காந்துருக்காங்க, பதில் பேச தெரியல. வட இந்தியாவில் இந்த டிஎம்சி இந்த மற்ற கட்சிகள் ரெண்டு பெண்கள் கர்ச்சனை பண்ணுறாங்க, அவங்களுக்கு பின்னாடி உட்காந்துக்கிட்டே ஓ ஓனுக்கு குரல் கொடுத்துக்கிட்டு கை தட்டுறாங்க. இவங்களும் தமிழச்சி தங்க பண்ணிக்கணும். இவங்க அவங்க திமுக எம்பிகள்லாம் போய் கர்ச்சனை எங்கே பண்ணுறது? கருணாநிதி என்றும் லைவாக இருக்க முடியாது. காரணம் அவர் செய்த தில்லுமுழுகள் தான் அரசியலில் அதிகம். அவர் வந்து மிகப்பெரிய தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய தலைவராக இருந்தார்னு அவங்க ஒரு ஸ்டாலின் சொல்கிறார். என்றைக்குமே அவர் மிகப்பெரிய தலைவராக இருந்ததில்லை. வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் முக்கியமான செய்திகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்முடைய சாக்கடை அரசியலை பற்றியே தினமும் பேசி கொண்டிருக்கிறோம். அதனால் சர்வதேச விஷயங்களில் முக்கியமான ரெண்டு விஷயம் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. அதை முதல்ல பேசிட்டு அப்புறம் நம்ம சாக்கடை அரசியல்வாதிகளை பற்றி அப்புறம் பேசுவோம். முதல் செய்தி, அதானி விரைவில் கைது செய்யப்படுவாரா? அதானிக்கு அதானியிடமிருந்து லஞ்சம் வாங்கிய அரசியல்வாதிகள் எல்லாம் கைது செய்யப்படுவார்களா அப்படிங்கிறது தான் முதல் செய்தி. இப்போ அதானி விஷயம் வந்து என்ன மாதிரி ஆரம்பித்தது, எப்படி போய்கிட்டு இருக்குங்கிற ஒரு அரசியல் விஷயத்தை உங்களுக்கு முழுமையாக சொல்லணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, அதானிங்கிறவர் இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய கோடீஸ்வரர். அவர் 27வது பணக்காரர் உலகத்திலேயே, மிகப்பெரிய கோடீஸ்வரர். 27வது 26 அந்த மாதிரி ஒரு பணக்காரர், பல ஆயிரம் கோடிக்கணக்கான பண சொத்துக்களுக்கு அதிபதி. இவர் ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கிறார் இந்தியாவில். அந்த கம்பெனி எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அவர் சொன்னார் சூரிய ஒளியிலிருந்து மின்சாரத்தை தயாரிக்கும் கம்பெனி அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தார். அதுக்கு பேர் அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட் அப்படின்னு, அதானி பேரில் கிரீன் எனர்ஜி லிமிடெட்னு கம்பெனி ஆரம்பித்தார். அதில் அவர் என்ன சொன்னார், சூரிய ஒளியிலேருந்து மின்சாரத்தை எங்கள் கம்பெனி உற்பத்தி செய்து அதை மற்றவங்களுக்கு விற்கும், அரசாங்கங்களுக்கு, நாம் பல நாடுகளுக்கும் கூட அதை விற்போம் அப்படின்னு சொன்னார். உடனே அமெரிக்காவில் இருக்கிற கம்பெனிகள்லாம் ஆர்வம் காட்டினாங்க அந்த கம்பெனி பங்குகளை வாங்க, அந்த கம்பெனியில் முதலீடு செய்ய. ஏன்னா அமெரிக்கா கனடாலெல்லாம் சூரிய வெப்பம் அதிகம் இருக்காது, அங்கே எப்பவும் பனி இருக்கும், மைனஸில் இருக்கும், குளிராக இருக்கும். அப்போ அவங்கெல்லாம் என்ன நினச்சாங்க, மின்சாரம் வந்து எல்லா நாட்டுக்கும் தேவை, அதை தயாரிக்க போகும் அதானி வந்து நல்ல லாபத்தை கொடுக்கும்னு சொல்லி அமெரிக்காவில் இருக்கிற பிரபல கம்பெனிகள்லாம் வந்து முதலீடு செஞ்சாங்க. அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட் கம்பெனியில் முதலீடு செஞ்சாங்க. ஆனால் அந்த கம்பெனி முதலீடு செஞ்சதெல்லாம் யாருடைய பணம்னா, அமெரிக்காவின் பொதுமக்கள் அந்தந்த கம்பெனிகளில் ஷேராக வாங்கியிருக்காங்க பங்குகளாக. அந்த பணத்தை, அதாவது அமெரிக்காவில் வசிக்கும் மக்களின் பணத்தை அந்தந்த நிறுவனங்கள் பங்குகளாக வாங்கி அந்த பணத்தை, மக்களின், அமெரிக்க மக்களின் பணத்தை கொண்டாந்து அதானியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, முதலீடு செய்கிறாங்க. செஞ்சு எப்படி செயல்படுறாங்கன்னு பார்க்குறாங்க. அப்போ சூரிய ஒளியில் மின்சாரத்தை எப்படி உற்பத்தி செய்யணும், இந்தியாவில் தான் உற்பத்தி, எங்கெங்கே வெயில் அதிகம் இருக்கோ அங்கெல்லாம் பிடிச்சாங்க அதானி. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா ராமநாதபுரத்துக்கு பக்கத்தில் கமுதிங்கிற ஊரில் சூரிய ஒளி மின்சாரம் இதை அதானி ஆரம்பிச்சிட்டாரு. நிலங்கள்லாம் வாங்கி அங்கே வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு மாநிலங்கள்லேயும் நிலத்தை வாங்கி இதை வாங்கி கம்பெனியை உருவாக்கி கொண்டிருக்கிறார் அதானி. என்ன தான் நிலம் வாங்கினாலும் அதை ஆரம்பித்து அந்த சூரிய ஒளி மின்சாரம் இது பண்ணுறதுக்கு அரசாங்கத்தோட அனுமதி தேவை. அப்போ அதானி ஒவ்வொரு அரசாங்கத்தையும் இது பண்ணால் பூரா அரசியல்வாதி அயோக்கிய பயிலுங்க, இவன் பூரா பணத்தை எதிர்பார்க்குறான். ஏ ஒரு சூரிய ஒளியில் மின்சாரத்தை சம்மந்த பண்ணால் நம்ம நாட்டுக்கே நிறையா, நீ எப்படி அக்ரிமெண்ட்டு போடலாம் தெரியுமா, அந்த கட்சி சாக்கடை அரசியல்வாதிகள் என் ஸ்டேட்டுக்கு இவ்வளவு நீ விற்கணும், இவ்வளவு குறைஞ்ச விலையில் எனக்கு கொடுக்கணும், உண்மையான மனசாட்சி உள்ள அரசியல்வாதி இருந்தால் கேட்கணும், நம்ம மக்களுக்கு நீ தான் போடுறல்ல,
மின்சார கட்டணம் வாடகை விட அதிகம் கட்டுறான் அவன். நீ என்ன செய்யணும், மனசாட்சி உள்ள மனுஷனாக இருந்தா எங்கள் ஸ்டேட்டுக்கு இவ்வளோ குறைஞ்ச விலையில் மின்சாரம் கொடு அப்படின்ட்டு நீ குறைஞ்ச விலையில் மக்களுக்கு மின்சாரம் கொடுக்கலாம்ல. இப்போ போகிற 8,000-10,000 பில்லுக்கு பதிலாக 1,000-2,000 வரும்ல. நீ அதை பற்றி யோசிக்கலையோ, உங்களை பற்றி தானே யோசிப்பீங்க. அதனால் இங்கே வந்து வாங்கிட்டாங்க. அப்போ அதானி என்ன பண்ணிட்டாரு, இவங்ககிட்டலாம் அனுமதி வாங்கணும் அப்படிங்கும்போது தமிழ்நாடு இன்னும் 2-3 ஸ்டேட் ஒடிசா இங்கெல்லாம் லஞ்சம் கொடுத்து அந்த அனுமதிக்கே வாங்கியிருக்காங்க. அப்போ லஞ்சம் கொடுத்தது யார் பணம், அமெரிக்கா நிறுவனங்களின் பணம். அமெரிக்க மக்கள் அதில் வந்து பங்குகளாக வாங்கியிருக்காங்க. அந்த பணத்தை லஞ்சம் கொடுக்கக்கூடாது. இதுபடி என்னென்னா, கம்பெனி அந்த தொழிற்சாலை ஆரம்பிக்கிறதுக்கான செலவை தான் இது பண்ணணும். நீ போய் ஒரு அரசியல்வாதிக்கு லஞ்சம் கொடுக்குறதுனா அதில் கணக்கு காமிக்கலாமா? 2,500 கோடிக்கு மேலே லஞ்சம் கொடுத்துருக்காங்கங்கிறத அந்த அமெரிக்கன் கம்பெனிங்கள்லாம் நிறுவனங்கள் கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சி அமெரிக்கா கோர்ட்டில் கேஸை போட்டான். இந்த அதானிங்கிறவங்க சூரிய ஒளியில் மின்சாரம் தயாரிக்கிறேன்னு கம்பெனி ஆரம்பித்தான். அமெரிக்கன் மக்கள் கொடுத்த பணத்தை வச்சு நாங்கள் கம்பெனி வச்சுக்கிட்டு இருக்கோம். அதில் போய் முதலீடு பண்ணால் அந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கான மற்ற விஷயங்களுக்கு செலவு பண்ணாமல் அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் லஞ்சமாக கொடுத்துருக்கிறான்னு கேஸை போட்டான். உடனே அதானியுடைய உறவினர்கள்லாம் அங்கே அமெரிக்காவில் இருக்கிறவங்க வீடெலாம் ரெய்டு அடித்தாங்க. பல ஆவணங்களை எடுத்தாங்க. அந்த ஆவணத்திலிருந்து கண்டுபிடிச்சி கோர்ட்டில் கொடுத்தாங்க. தமிழ்நாட்டில் எலக்ட்ரிசிட்டி, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு, இது இந்த நிறுவனத்துக்காக லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதில் ஒரு ஒன்று வரும், 2023 அப்படின்னு அமெரிக்கா கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. இந்த திருட்டு கூட்டம்னு சொல்லுவாங்க. 2023 நான் மட்டுமா ஆட்சியில் இருந்தேன், அண்ணாதிமுகவும் 2023 தான் இருந்தாங்க. நான் 2023 ஜூன் தானே வந்தேன், லஞ்சம் அவன் வாங்கினானா நான் வாங்கினானான்னு இந்த கேள்வி, இந்த கருணாநிதி கேட்குற கேள்வி மாதிரி கேட்பாங்க. அதனால் அந்த இது வந்து 2023 ஜூலை மாதம்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. 2023 ஜூலை மாதம் அதானியிலிருந்து ஸ்டாலின் வந்து பார்த்துருக்காங்க. டாக்டர் ராமதாஸ் வந்து அதை சொல்லியிருக்காரு. 2023 ஜூலையில் தான் அதானி ஒன்றை வந்து பார்த்தான், நீ தான் லஞ்சம் வாங்கினதுன்னு ஓப்பனாக சொல்லியிருக்காரு ஸ்டாலின். 2023 ஜூலையில் வந்து பணம் கொடுத்துருக்காங்க. ஆக இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டான் அவன், கோர்ட்டுக்கும் தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, அதானியை அரெஸ்ட் பண்ணுன்னு வாரண்ட்டு போட்டாங்க. அதானியை அரெஸ்ட் பண்ணுன்னு வாரண்ட்டு போட்ட உடனே இப்போ அதானியை அமெரிக்கன் போலீஸ் எந்த நேரத்திலையும் கைது செய்யலாம். இப்போ இதில் கைதில் பிரச்சனை, அதானி இந்தியாவை சேர்ந்த மிகச்சி பெரிய கோடீஸ்வரர், அவர் இந்தியாவில் இருக்கார். அதை அமெரிக்கா கோர்ட்டில் வந்து வாரண்ட்டு, கைது வாரண்ட்டு போட்டாங்க. இப்போ அமெரிக்கா போலீஸ் வந்து இப்போ இந்தியாவில் இருக்கிறவரை அமெரிக்கா போலீஸ் கைது செய்ய முடியுமா, சட்டம் என்ன சொல்கிறது, அதை பற்றி நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, சட்டம் சம்மந்தப்பட்ட விஷயம் நிறைய பேர்த்துக்கு நான் சொல்கிறது காரணமே, ஒவ்வொரு குடிமகனுக்கும் சட்டம் தெரியணும், நாட்டின் சட்டம். இவன் பூரா சட்டத்தை பாடப்புஸ்தகத்தில் வைக்கிறதுக்கு பதிலாக அந்த ஈவேராவை பற்றியும் கருணாநிதியை பற்றியும் பாடத்தில் வச்சுட்டு குட்டிச்சவராகிட்டு இருக்காங்க. அடிப்படை சட்டம் வந்து குழந்தை பருவத்திலேருந்து நம்ம நாட்டு சட்டம் இதுதான் எல்லாத்துக்கும் சொல்லணும். அவன் அதை சொல்ல மாட்டான், கருணாநிதியை பற்றி ஒன்று பற்றியும் தான் சொல்லுவாங்க. ஸோ சட்டம் என்ன சொல்லுது, ஒரு நாடு அவங்க நாட்டில் ஒரு குற்றமாயிருச்சு, அவங்க கைது பண்ண வேண்டிய ஆள் இன்னொரு நாட்டில் இருக்கான், நம்ம லோக்கல் போலீஸுன்னா நேராக போய் வாயா போலீஸ் ஸ்டேஷனுக்குன்னு கூப்பிட்டுட்டு வந்து எஃப்ஐஆர் போடுவான். கோமாளித்தனமாக ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்தும் ஒவ்வொருத்தன் கொடுப்பான் கம்ப்ளைண்ட்டை. ஒரே இதுக்கு 20-50 பேர் 100 பேர் இவன் கோமாளித்தனமாக 100 FIR போடுவான். அங்கே நீதிமன்றத்துக்கு போனால் அவங்க ஏன்ப்பா ஒரு குற்றத்துக்கு 50-100 FIR போட்டுன்னு கேட்க மாட்டாங்க. பெயில், ஆன்டிசிபேட்டரி பெயில், இல்லைன்னா 15 நாள் ரிமாண்டுன்னு கொடுப்பாங்க. இந்த கேள்வி குத்தனை இந்தியாவில் தானே நடக்கும். இது சட்டம், இன்டர்நேஷனல் லா, சர்வதேச சட்டம். என்ன சொல்லுதுன்னா, ஒரு நாட்டில் குற்றம் செய்தவர் இன்னொரு நாட்டில் இருந்தால் அவரை எந்த சட்டத்தின் கீழ் கைது செய்வது அப்படின்னா, எக்ஸ்ட்ராடிஷன் ட்ரீட்டின்னு ஒன்று ஒரு சட்டம் இருக்குது. எக்ஸ்ட்ராடிஷன் ட்ரீட்டினா குற்றவாளிகளை கடத்துவது சம்பந்தமாக ஒரு ஒப்பந்தம். ஒவ்வொரு நாடும் இன்னொரு நாடோட அந்த குற்றவாளிகளை கைது செய்வது சம்பந்தமாக அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடணும். கையெழுத்து போட்டால் தான், ரெண்டு பேரும் சம்மதிச்சு கையெழுத்து போட்டால் அந்த நாடு கேட்டால் இன்னொரு நாடு அதை கொடுக்கணும். இந்த எக்ஸ்ட்ராடிஷன் ட்ரீட்டிங்கிறது இந்தியாவும் அமெரிக்காவும்
1997 கையெழுத்து போட்டாங்க. 97 கையெழுத்து போட்டாங்க. 97 அப்புறம் இந்தியா வந்து ஒரு குற்றவாளி அமெரிக்காவில் இருந்தால் எனக்கு நான் கைது பண்ணணும்னா ஒத்துக்கிட்டாகணும். அதே மாதிரி இந்தியாவில் குற்றவாளி இருந்தால் அமெரிக்கா ஒத்துக்கிட்டாகணும். இதுதான் அந்த சட்டம். ஆனால் அந்த சட்டம் இருந்தாலும் சில நாடுகள் காப்பாற்றுவாங்க. அது மாதிரி அதானியை இங்கே இருக்கிறவங்க காப்பாற்றலாம்ல. ஏன்னா அதானி நிறையா நன்கொடை கொடுக்குறாரு பாஜகவுக்கு. அதனால் எப்படி கைது செய்கிறது? அப்போ அந்த நாடு ஒத்துக்கலைன்னு வைங்க, அதானியை கைது செய்ய இந்தியா ஒத்துக்கலைன்னு வைங்க, அமெரிக்கா எப்படி கைது செய்வானா? நம்ம ரா மாதிரி அமெரிக்காவில் சிஐஏன்னு ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பு என்ன செய்வான், குற்றவாளியை கைது பண்ண அந்த நாடு ஒத்துக்கலைன்னா குற்றவாளியை ரகசியமாக கண்காணிச்சுக்கிட்டே இருப்பான். அவன் ஏதாச்சும் வேறு ஒரு நாட்டுக்கு போனால் அங்கே போய் பிடிச்சிட்டு போயிடுவான் பேசாமல். இது மாதிரியும் பண்ணலாம். அதானியை ஒருவேளை பாஜக அரசு கைது செய்ய அனுமதிக்காவிட்டால் அவங்கள பிடிச்சிட்டு போனாலும் போயிடும். அதுதான் ஒரே வழி. அதுவும் இல்லை அப்படின்னா இன்டர்போல் போலீஸ்கிட்ட இவர் தேடப்படும் குற்றவாளின்னு அறிவிப்பு டிக்ளேர் பண்ணிடுவான். சம்பந்தப்பட்ட நபர்கள் இந்தியாவை தவிர எங்கே போனாலும் ஏர்போர்ட்டில் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவான். ஆக இப்போ அதானிக்கு அரெஸ்ட் வாரண்ட் வந்துட்டு அவர் எந்த நாட்டுக்கும் போகக்கூடாது இந்தியாவை விட, இந்தியாவை தவிர. அவர் எந்த நேரத்திலும் அமெரிக்காவின் எஃபிஐ போலீஸால் எந்த ஒரு நாட்டுக்கு இவர் சென்றாலும் அந்த ஏர்போர்ட்டை வைத்து அரெஸ்ட் செய்யலாம். இதுதான் இன்றைய அதானியினுடைய நிலைமை. சரி, அதானியை பற்றி சொன்னது மட்டுமில்லாமல் கோர்ட்டில் தமிழ்நாடு அரசாங்கமும் பணம் வாங்கி இருக்கிறதுங்கிற குற்றச்சாட்டை அமெரிக்கா கோர்ட்டில் அவங்க ஆர்டராகவே போட்டாங்க. அதனால் இந்த கைது வாரண்ட் வந்து அதானிக்கு மட்டும்தானா? இல்லை, இங்கே லஞ்சம் வாங்கியவர்கள் யார்? செந்தில் பாலாஜி தான் மின்சாரத்துறை அமைச்சர், ஸ்டாலின் முதலமைச்சர். இவ்வளோ பெரிய லஞ்சத்தை அதிகாரிகள் மட்டும் வாங்க முடியாது. அதனால் கைது வந்து வெறும் அதானிக்கு மட்டும்தானா இல்லை இவர்களுக்குமா அப்படிங்கிறத அமெரிக்கன் கோர்ட்டு என்ன ரகசியமாக ஆர்டர் போட்டிருக்காங்கன்னு தெரியல. அதனால் ஸ்டாலின் செந்தில் பாலாஜி என்றைக்காச்சும் வெளியூர் வெளிநாடு போனாங்கன்னா அங்கேயே அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு போயிடுவான் எஃபிஐ. இது எந்த நேரத்திலும் நடக்கலாம். அதனால் வருங்கால அரசியலில் மிகப்பெரிய அது ஆச்சரியம் காத்து கொண்டிருக்கிறது. 2025 மார்ச் மாதம் சனி அஷ்டமத்துக்கு போகும்போது யார் வேண்டுமானாலும் எந்த நேரம் வேண்டுமானாலும் ஜெயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை. இதில் நம்ம பார்க்க வேண்டிய நிலைமை விஷயம் என்னென்னா, அதானிட்ட லஞ்சம் வாங்கிட்டீங்க, புரிஞ்சு போக்கு புருவாகி போச்சு. இன்னும் புருவாகலன்னா நீங்கள் அறிக்கை விடணும். நாங்கள் ஏன் அதானிட்ட பல லஞ்சம் வாங்குகிறோம், பொய் குற்றச்சாட்டுன்னு சொல்லணும். இப்போ எல்லா இடமும் உலகம் பூரா பரவிச்சு வாயை திறக்கலை. திராவிட மாடல் வாயை திறக்கலை. திராவிட மாடலுக்கு ஜாழ அடிக்கிற ஊர்வலும் வாயை திறக்கலை. மறுப்பு விடுங்க, ஸ்டாலின் மறுப்பு விடுங்க. தமிழ்நாட்டு வந்து அவர் அது அனாவசியமாக சொல்லியிருக்காங்க, எங்களுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்கள் யார்கிட்ட லாஞ்சம் வாங்கலன்னு சொல்லுங்கள், சொல்ல மாட்டீங்க. ஆனால் அது எல்லாத்தையும் விட அதை கூட என்னென்னா, அதானிட்ட லஞ்சத்தை வாங்கி அதானி பையன் வந்துக்கிட்டு உதயநிதியை சமீபத்தில் பார்த்துட்டு போகிறான். அதானி இவங்க வந்துக்கிட்டு முதலமைச்சர் ஸ்டாலினாக பதவியேற்றவுடன் ஜூலை மாதம் வந்து பார்த்துருக்காரு. ஆனால் அது பேசுகிறது எப்படின்னா, அந்த அதானி என்னமோ இவங்களுக்கு சொந்தக்காரர் மாதிரி, மோடிக்கு சொந்தக்காரர் மாதிரி. மோடி அதானியை வைத்து கொண்டு தான் பிழைப்பு நடத்துகிறாரு. நான் பிழைப்பு நடத்துகிறதே நீங்கள் பிழைப்பு நடத்தியிருக்கீங்க நீங்கள். ஆதாரத்தோடு அமெரிக்கன் நீதிமன்றத்தில் வந்துருச்சு. இல்லை இது வெறும் குற்றச்சாட்டு தான், மறுப்பு தெரிவிக்கணும், அதுவும் தெரிவிக்கணும். அப்போ குற்றவாளி நீங்கள் தான். நீங்கள் லஞ்சத்தை வாங்கிக்கிட்ட அதானிகிட்ட மோடியவும் பாஜக அரசும் அதானியின் ஏஜென்ட்டுன்னு சொல்கிறாங்கன்னா எவ்வளவு பெரிய தில்லுமுள்ள ஆசாமிகள்ங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான். அதனால் இவரை செய்த பாவத்திற்கெல்லாம் மிகப்பெரிய தண்டனையாக வரும் அப்படிங்கிறது நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அது அமெரிக்கா அதானி விஷயத்தில் அமெரிக்கா வச்சு அமெரிக்கா போலீஸே வந்து எந்த நேரத்திலும் இவர்களை கைது செய்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற கருத்தை முதல் கருத்தாக பதிவு செய்வோம். அடுத்தது இடையிலே ஒரு அரசியல். மகாராஷ்டிராவில் பாஜக தலைமையில் இருக்கும் கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த மகாராஷ்டிராவில் மகாராஷ்டிரா கூட்டணி இந்த தேர்தல் சரித்திர முக்கியத்துவம் வாங்கின ஒரு தேர்தல். எப்படின்னா, பழங்காலத்து கட்சியெல்லாம் அட்ரஸ் மண்ணை கவிட்டாங்க. இப்போ திமுக மண்ணை கம்மிது இவங்க 49 ஆரம்பித்தது. அவன் இன்னும் ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கான்ல. இந்த மாதிரி கட்சிகளில் ரெண்டு கட்சிகள் அங்கே மண்ணை வாரி மண்ணை கவி விட்டது. எது எதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது சிவசேனான்னு ஒரு கட்சி,
அது 1966 ஆரம்பிக்கப்பட்டது பால் தாக்கரேங்கிற ஒரு நாள். இப்போவும் அந்த கட்சி வந்து மகாராஷ்டிரத்தில் செல்வாக்கோடு இருக்குது. இப்போ பால் தாக்கரே இறந்ததுக்கு பிறகு அவருடைய மகன் உத்தவ் தாக்கரே அந்த கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கார். 2019 அவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க. முதல்ல பிஜேபி கூட்டணியில் சேர்ந்து ஆட்சிக்கு இருந்து இடையில் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸோடையும் உங்களோடையும் கூட்டணி சேர்ந்தாங்க. அந்த டைமில் ஏக்நாத் ஷிண்டேங்கிறவர் எதிர்ப்பு தெரிவித்து அந்த சிவசேனாவிலிருந்து விலகி தனியாக ஒரு கட்சியை சிவசேனா பேர்லேயே ஆரம்பித்தார். ஆக அவர் எதிர்ப்பு சிவசேனா எதிர்ப்பார், ஆனால் சிவசேனாங்கிற பேர்லேயே பழைய கட்சியில் இருந்து விலகி ஆரம்பித்தார். அதே மாதிரி சரத்பவாருடைய காங்கிரஸ் இருந்தது, அது மகாராஷ்டிரா நல்ல செல்வாக்கு உள்ளது. சரத்பவார் இன்னும் உயிரோடு இருக்கிறார். அவருடைய தம்பி பையன், அவருடைய சகோதரருடைய பையன், அவர் என்ன பண்ணிட்டார், அந்த கட்சியை விட்டு விலகி தன்னுடைய பெரியப்பாவோ சித்தப்பாவோ அவருக்கு எதிராக அதே என்சிபி என்சிபிங்கிறத காங்கிரஸ் சரத்பவார் காங்கிரஸிலிருந்து விலகி அவர் தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்தார். இவங்க ரெண்டு பேரும் நான் பார்த்திய ஜனதா கட்சியோட கூட்டணியில் சேர்ந்தாங்க. இப்போ என்னாச்சு, பழைய கட்சி பூரா மண்ணை கவிச்சு பால் தாக்கரேயால் ஆரம்பிக்கப்பட்ட சிவசேனா படுதோல்வி அடைஞ்சிருச்சு. ஆனால் சிவசேனாவிலிருந்து விலகி தனி கட்சியாக ஆரம்பித்த ஏக்நாத் ஷிண்டேயுடைய சிவசேனா ஆட்சியை பிடிக்க போகுது. பாஜகவுடன் சேர்ந்து 2வது இடத்துல வந்திருக்காங்க. அதே மாதிரி சரத்பவார் காங்கிரஸிலிருந்து விலகி தனி கட்சி ஆரம்பித்த அஜித் பவார், அவரும் அதிக சீட்டில் ஜெயிச்சு இவங்க சரத்பவார் காங்கிரஸ் மன்னக்கவியிருக்கு. ஆக இரண்டு பெரிய கட்சிகள், இரண்டு பழைய கட்சிகள் மன்னக்கவிட்டாங்க. அந்த கட்சியிலிருந்து பிரிந்து ஆரம்பிக்கப்பட்ட இரண்டு கட்சிகளும் பாரதிய ஜனதாவுடன் சேர்ந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். ஆக இவர்கள் மூன்றும் சேர்ந்த கூட்டணி ஆட்சி மகாராஷ்டிராவில் ஆட்சியை பிடிக்கப் போகிறது. பாஜகவுக்கு எப்படி ஓட்டு போட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா மகாராஷ்டிராவில் பெரிய பெரிய தொழில் பவங்க இண்டஸ்ட்ரியலிஸ்ட் தான் அதிகம். இந்த ஜிஎஸ்டியில் அவ்வளோ பேர் நொந்திருந்தாங்க. அப்படி இருந்தும் பாரதிய ஜனதா கட்சியை விரும்பி அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க. பாஜக பாடம் கற்றுக்கங்க, ஜிஎஸ்டியை குறைங்க. இதே ஜிஎஸ்டி வச்சுருந்தீங்கன்னா அடுத்த தடவை நீங்கள் ஆட்சியை பிடிக்க முடியாத மகாராஷ்டிரா மக்கள் உங்களுக்கு போட்டாங்க. ஏன்னா மகாராஷ்டிராவில் மத ரீதியான இது தான் அதிகம். சிவசேனா வந்து மத ரீதியான இந்துத்துவா பார்ட்டி தான் சிவசேனா. அந்த அஞ்சு பேர் சரத்பவார் காங்கிரஸ் மட்டும்தான் தனி, இது பாஜக இந்துத்துவா பார்ட்டி. அதனால் இந்துத்துவாங்கிற ஒரு இதில் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. மக்கள் படும் அவசியம் இது பண்ணி மகாராஷ்டிரா ஒரு தொழில் நகரம், பல தொழில் அழிஞ்சு போச்சு உங்களால். அதனால் ஜிஎஸ்டியை நீங்கள் குறைக்கணும். 10% 12%க்கு மேலே ஜிஎஸ்டி எந்த பொருளுக்கும் இருக்கக்கூடாது. அதுவும் இல்லாத பொருளுக்கெல்லாம் இந்த பணத்தை இருக்கிறது இந்த இதுக்கெல்லாம் போடாதீங்க. அந்த கேன்சர் பேஷண்ட்டு, புற்றுநோய் வந்தவங்களுக்கு வாங்குகிற மருந்து, இந்த பணத்தை எரிக்கிற இந்த மாதிரியெல்லாம் அட்டூழியம் பண்ணாதீங்க. இந்த பேங்குகளெல்லாம் எளிமையாக்குங்கள், ஏழை மக்களுக்கு இது பண்ணுற மாதிரி ஆக்குங்க. ஏதோ மகாராஷ்டிராவில் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, பாடம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற கருத்தை மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுடைய கருத்தாக பதிவு செய்யணும். 3வது இந்த மகாராஷ்டிராவில் ஒப்பீனியன் போல் கருத்து கணிப்பு அடிபட்டு போச்சு. எவன் சொன்னதும் சரியாக இல்லை. பாஜக கூட்டணி ஜெயிக்கும் நாங்கள், ஆனால் காங்கிரஸ் 120-150 ஜெயிக்கும்னாங்க. கணிப்புகள் எல்லாம் பொய்யாக்கிவிட்டது. அதனால் கருத்து கணிப்புகளை இனி யாரும் நம்பக்கூடாது. மக்களுடைய மனதை பிரதிபலிக்கும் கருத்து கணிப்புகள் இல்லை. அரசியல்வாதிகளிடம், அரசியல் கட்சிகளிடம் பணத்தை வாங்கி கொண்டு அவர்களுக்கு ஏற்றபடிக்கான கருத்து கணிப்பை பல நிறுவனங்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு உதாரணம் மகாராஷ்டிரா தேர்தல் அப்படிங்கிற கருத்தையும் அடுத்த கருத்தாக பதிவு பண்ணுவோம். அடுத்தது ஸ்டாலினின் உளறல், முதல் உளறல். என்ன சொல்கிறாரு, 10 காலமாக பாஜக அரசு தமிழ்நாட்டுக்காக எந்த திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். மிகப்பெரிய திட்டங்கள் எதுவும் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரவில்லை அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாரு ஸ்டாலின் பாஜக அரசு மேலே. தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணாங்களாம் பாஜக. உண்மையாக இருக்கலாம், தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணாங்களே என்ன அது தனி விவாதம். ஆனால் தமிழ்நாட்டுக்கு தான் பாஜக துரோகம் பண்ணாங்களே இல்லையோ, உங்களுக்கு ரொம்ப சலுகைகள் பண்ணியிருக்காங்களே, உங்களுக்கு எண்ணற்ற விஷயங்களை செஞ்சுருக்காங்களே. உங்கள் அப்பாவுக்கு 80 செலவு வச்சும்போது உடனே அனுமதி கொடுத்துட்டாங்களே, அது யாருமே கொடுக்க மாட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம், உங்களுக்கு நல்லவர்கள். அதுக்கு நீங்கள் 80 விடுங்க, உங்கள் அப்பா வெள்ள நாணயம், சென்ட்ரல் மந்திரி அங்கேருந்து வராரு, சமாதியில் கையை தொட்டு கும்பிட்றாரு, அண்ணாமலையை கும்பிட சொல்கிறாங்க, இது மாதிரி யார் உதவி செய்வா உங்களுக்கு?
அப்போ தமிழ்நாட்டுக்கு அவர்கள் கெட்டவர்களாக இருக்கலாம், ஆனால் திமுகவுக்கு அவங்க ரொம்ப நல்லவங்க தானே. கனிமொழி நிற்கிறதுனா அவங்களுக்கு தூத்துக்குடியிலேயே வீக்கான கூட்டணி கட்சிக்கு கொடுத்துட்டு ஜெயிக்க வச்சாங்களே, அப்போ அவங்க உங்களுக்கு கெட்டவங்களா? 2G உங்களை விடுதலை பண்ண வச்சாங்களே, சிபிஐ சரியாக விசாரிக்கவில்லைன்னு தானே நீதிமன்றம் சொல்கிறான். சிபிஐ விசாரிக்கிறேன்னா யாருக்கு காரணம்? அமித்ஷா தானே சிபிஐக்கு இன்சார்ஜு. சிபிஐயை கனிமொழி விஷயத்தை சரியாக விசாரிக்காதன்னு சொன்னது யார்? அமித்ஷா தானே. அப்போ உங்களுக்கு அவங்க நல்லது செயல்படுத்தலை அப்படின்னா எப்படி, எந்த அர்த்தத்தில் எடுத்துக்கிறது? கோடிக்கணக்கான பணத்தை கொள்ளையடிச்சு வச்சுருக்கீங்க, ஈடியவும் இதுவும் வச்சு உங்களை கைது பண்ணுறாங்களா? அப்போ எவ்வளோ பெரிய சலுகை உங்களுக்கு அவங்க கொடுத்தது? நோபல் ஸ்டீல் பிரைவேட் லிமிட்டட்னு வெளிநாட்டில் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கீங்க. ஈடி அதெல்லாம் எடுத்து அண்ணாமலைகிட்ட கொடுத்து பேசுங்கிறான், ஆனால் ஈடி போய் பிடிக்க மாட்டேங்கிறான். இப்போ எவ்வளோ பெரிய உதவி உங்களுக்கு செஞ்சுருக்காங்க. பொன்முடி விஷயத்திலே எடுத்துக்கோங்க, அவர் திருப்பி மறுபடி மந்திரியாக உட்கார வச்சாங்களே, 3 வருஷம் தண்டனை கொடுத்தவங்களை, சிலை தண்டனை கொடுத்தவங்களை சுப்ரீம் கோர்ட்டில் மத்திய அரசு வழக்கறிஞர்கள் எதுவும் பேசாதடான்னு சொல்லி அவங்களே விடுதலை பண்ணுற அளவுக்கு அடித்து உங்களை கொண்டு வந்தாங்களே. இன்றைக்கி உலகமாக பணக்காரர்களோட நீங்கள் போட்டி போட்டு வானம்ங்கிற ஒரு கம்பெனியை இவான் மாஸ்க்குக்கு எதிராக, உலகமாக கொடி சூழலுக்கு எதிராக, ராக்கெட் தொழில்நுட்பத்தில் இப்போ சம்பாதிச்சு இப்போ அரசியலில் கொள்ளையடித்து அந்த அரசியல் இது இது ராக்கெட் தொழில்நுட்பத்தில் இறங்குறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க நல்ல திட்டத்தை செயல்படுத்துறேன்னு என்ன ஏன் சொல்கிறீங்க? உங்கள் அப்பாவுக்கு வந்து இது கூடிய சீக்கிரம் பாரத்திருத்தனை கொடுக்குறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, உங்களுடைய இதை எடுத்து நல்லா அவங்ககிட்ட பேசிக்கிறது, கட்டி தெளிவிக்கிறது, இந்த பக்கம் வந்து ஒரு திட்டத்தையும் செயல்படுத்து. திட்டத்தை செயல்படுத்தலைன்னா என்ன அர்த்தம்? ஜி ஸ்கொயரில் ரைடு அடிக்கும்போது இங்கே போய் நிர்மலா சீதாராமன் ஏர்போர்ட்டில் பார்த்தீங்க, ரைடு நின்று போச்சு. அப்போ உங்களுக்கு அவர்கள் செய்த இதை எவ்வளவு சலுகைகள் எவ்வளவு? அதனால் என்னை பொறுத்தவரை பிஜேபி தமிழ்நாட்டுக்கு வேண்டுமானால் கெட்டவர்களாக இருக்கலாம், ஆனால் திமுகவை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப நல்லவர்கள், திமுகவை எல்லா விஷயத்திலிருந்தும் காப்பாற்றி கொண்டிருப்பவர்கள் அப்படிங்கிறத ஸ்டாலினுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதனால் இன்னுமே எங்களுக்கு செஞ்சாங்க தமிழ்நாட்டுக்கு செய்யலைன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற கருத்து. அடுத்த கருத்து, அடுத்து அது தமிழ் அவர் ஸ்டாலின்னா உளர் அது போக அவங்க அப்பா புராணம். அப்பா புராணத்தை என்ன சொல்கிறாரு? தமிழ்நாடு அடிமைப்படுத்தி கிட்டே தான், அப்போ வந்து இவங்க அப்பா தான் பகுத்தறிவோட வினா எழுப்பினாராம். தமிழ் சமுதாயத்தை அடிமைப்படுத்தினவங்களையும் தமிழினத்தின் வளர்ச்சியை எப்படியாவது தடை செய்திட வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு இருந்தவர்களையும் நோக்கி பகுத்தறிவு பார்வையில் சுயமரியாதை உணர்வோடு வினா எழுப்பியவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். தமிழ்நாடு அடிமைப்பட்டு கிடந்ததுன்னா எப்போ? நீங்கள் எல்லாரும் சரித்திரம் படித்தவங்க. இந்தியா தான் அடிமைப்பட்டு கிடந்தது, தமிழ்நாடு அடிமைப்பட்டு கிடந்து உங்கள் அப்பா போய் இதில் வந்து பகுத்தறிவோடு வினா எழுப்பினார்னா இதெல்லாம் கேலி கூத்துல. இந்தியா தமிழ்நாடு மட்டும், இந்தியா அடிமைப்பட்டு கிடந்ததுக்கு உழைச்சவர்கள்லாம் நேதாஜி போன்றவங்க தான். உங்கள் அப்பா போய் ஆர்மியை எழுத்து நின்னாரா, ஆர்மியை எழுத்து இது பண்ணாரா? அதுவும் தமிழர்கள் இதெல்லாம் வந்து இவர் தான் பகுத்தறிவு மூலமாக தமிழர்களுக்கு வந்து பல நன்மைகளை செஞ்சார், இந்த நன்மை செஞ்சார். 1.5 லட்சம் இலங்கை தமிழர்களை கொள்வதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தார் உங்கள் அப்பா. அவர் சொல்கிறார் அப்பா புராணம் போடும்போது, எங்கள் அப்பா வந்து பகுத்தறிவுனால் அத்தனை தமிழர்களையும் பாதுகாத்தவருங்கிறார். கொஞ்சம் கூட வெக்கமானம் ரோஷம் சூடு சொல்லணும் எப்படி இல்லாமல் இப்படி பேசுகிறாங்கன்னு தெரியல. தமிழர்களை பாதுகாத்தவர்னு சொல்லலாமா கருணாநிதியை? எவ்வளோ பெரிய பச்சை துரோகம் பண்ணவர் இல்லையா அவர்? தமிழ்நாட்டில் பல கோடி மக்களுக்கு லைஃப் கொடுத்தாராம், அதனால தான் இன்னும் லைவாக இருக்காராம். இவனும் எழுதி கொடுத்துட்டான் இப்படிலாம் ஸ்டாலினுக்கு பேசுறீங்க, லைஃப் லைவ் அப்படிங்கிறது. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கோடி மக்களுக்கு லைஃப் கொடுத்ததால தான் கலைஞர் இன்னும் லைவாக இருக்கிறார். லைஃப்ங்கிற வார்த்தையெல்லாம் அவருக்கு தெரியாது, லைவுங்கிற வார்த்தைலாம் அப்படின்னா அவங்க அப்பா லைஃபை கொடுத்தாராம் தமிழ்நாட்டுக்கு. உள்ளவன் உயிரெல்லாம் எடுத்தது உங்கள் அப்பா. இந்தி போராட்டம்னு சொல்லி அது 70 பேர் செத்தான், அதுக்கடுத்து இலங்கை தமிழர்கள் 1.5 லட்சம் பேர் செத்தான். இவர் ஜெயிலுக்கு போகும்போதெல்லாம் 5-10 பேர் தீ குளிக்க சொல்லுவார். அந்த யாருக்கு லைஃப் கொடுத்தாரு? இப்போ லைவாக இருக்காரு. ஒரு லைவும் இல்லை. நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்கிறதுக்காக அப்பா புராணம் பாடிக்கிட்டு இருக்கீங்க. மக்கள் மனதில் கருணாநிதி என்றும் லைவாக இருக்க முடியாது. காரணம் அவர் செய்த தில்லுமுழுகள் தான் அரசியலில் அதிகம். அவர் வந்து மிகப்பெரிய தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய தலைவராக இருந்தார்னு அவங்க அவர் ஸ்டாலின் சொல்கிறார். என்றைக்குமே அவர் மிகப்பெரிய தலைவராக இருந்ததில்லை. அதாவது அவர்கள் வாழ்வை முடிஞ்சதுக்கப்புறமும் யாருக்கு பேரும் பேரும் புகழும் இருக்கோ அவர்கள் தான் உண்மையான தலைவர்கள் தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓமந்தூரார் ராமசாமி ரெட்டியார்லேருந்து எடுங்க, ராமசாமி ரெட்டியார் மனதின் அவர் அவங்கெல்லாம் மக்கள் மனதில் வாழ்பவர்கள். ராஜாஜி மக்கள் மனதில் வாழ்பவர். அதுக்கடுத்தது ஆட்சியில் இல்லாவிட்டாலும் அவங்க நாட்டுக்கு செய்த தியாகங்களின் மூலம் பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவரின் மக்கள் மனதில் வாழ்பவர். காமராஜர் மக்கள் மனதில் வாழ்பவர்.
கக்கன் வந்து மக்கள் மனதில் வாழ்பவர், எம்ஜிஆர் மக்கள் மனதில் வாழ்பவர், இவங்க தான் மக்கள் மனதில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஜெயலலிதா கூட அண்ணாதிமுக அவங்க உறுப்பினர்கள் மத்தியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. உங்கள் அப்பா யார் மனதிலும் வாழ்ந்ததாக எங்களுக்கு இல்லை, உங்கள் திமுக உறுப்பினர்கள் மனதிலே வாழ்ந்துக்கிட்டு இருக்காராங்கிறது சந்தேகம் தான். அவங்க திமுகக்காரெல்லாம் மண்ணல்லாம் மலையை உடைக்கலாங்கிறதுக்காக தான் உங்கள் கட்சியில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். காரில் திமுக கொடியை வச்சுக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து போலீஸ் ஸ்டேஷனில் பேசலாம், இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் உங்கள்கிட்ட இருக்காங்க. யாருமே தலைவர்களை மதித்து, எந்த ஒரு தலைவரும் மதிக்கப்பட்டுத்தான் தமிழ்நாட்டிலே வந்து நல்ல தலைவர்களாக இறந்ததற்கு பிறகும் இருந்திருக்கிறார்கள். கருணாநிதியை ஒரு நல்ல தலைவராக மதித்து யாரும் இன்று வரை தலைவராக ஏற்றுக்கொள்ளலை. அதோட குடும்ப பஞ்சாயத்தை கொண்டு வர்றார் ஸ்டாலின். ஏன்னா குடும்ப பஞ்சாயத்தை அவரை வாழ்த்து சொல்லும் போதே குடும்ப பஞ்சாயத்து கனிமொழி படுகோபத்தில் இருக்காங்க. நான் இருக்கும்போது நீ வந்துட்டு உன் பையன் இவருக்கு உதயநிதி வந்துக்கிட்டு துணை முதல்வர் ஆக்குன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் இப்போ அவங்க குடும்பமே அவர் ஐஸ் வைக்கிறாங்க, பஞ்சாயத்து உள்ளே போய்கிட்டு இருக்கு. அது கனிம இவர் தூத்துக்குடிக்கு போகிறேன்னாரு உதயநிதி. இந்த அம்மா வந்து வெளிநாடு போயிட்டாங்க, நான் வரமாட்டேன் உன் கூட அப்படின்னு. அதனால் இப்போ அவரை பற்றி பாராட்டி பேசுகிறார். அவர் என்னென்னா கனிமொழி என் தங்கையாக இருக்கும்போது கனிமொழியாக பேசுகிறார், எங்கே கனிமொழியாக பேசுகிறாங்க, உங்கள் தங்கையாக இருந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே, உங்களோட பிடிவாதம் முடிச்சுக்கிட்டு இருக்காங்களே, என்ன வந்து நீ துணை முதல்வராக்கணும், உன் பையன் என்ன அரசியலில் கொண்டு வர அப்படின்னு கேட்குறாங்களே, அதுக்காக ஒரு கனிமொழியாக பேசுகிறாராம். பார்லிமெண்ட்டில் போய் கர்ச்சனை மொழியாக பேசுகிறார். இந்த வீடியோ பாருங்க. பாசத்தை புழையும் போது கனிமொழியாகவும், தமிழ்நாட்டுடைய உரிமைகளை நிலநாட்ட நாடாளுமன்றத்தில் பேசும்போது கர்ச்சனை மொழியாகவும் இருக்கிறார் கனிமொழி அவர்கள். அவர் சொல்ற விஷயத்து கர்ச்சனை மொழியாக கனிமொழி பாதி நேரம் பார்லிமெண்ட்டில் தமிழில் பேசுகிறாங்க. அவங்க பேசுன ஏதாச்சும் கர்ச்சனை மொழியாக வருதுன்னு ஒரு வீடியோ எடுத்துக்காமிங்க. நிர்மலா சீதாராமன் பேச எழுந்திரிச்சுட்டா அங்கேயே உட்காந்துடுறாங்க, பதில் பேச தெரியல. வட இந்தியாவில் அந்த டிஎம்சி இந்த மற்ற கட்சிகளில் ரெண்டு பெண்கள் கர்ச்சனை பண்ணுறாங்க, அவங்களுக்கு பின்னாடி உட்காந்துக்கிட்டு ஓ ஓனுக்கு குரல் கொடுத்துக்கிட்டு கை தட்டுறாங்க. இவங்களும் தமிழச்சி தங்க பாண்டியனும் இவங்க அவங்க திமுக எம்பிகள்லாம் போய் கர்ச்சனை எங்கே பண்ணுறது, கனிமொழிக்க கர்ச்சனை எங்கே பண்ணுறது, ஒழுங்காக பேச தெரியாது. அதனால் குடும்ப பஞ்சாயத்தை தீர்த்து வைப்பதற்காக ஸ்டாலின் கனிமொழியை ஐஸ் வைத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்தது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். இப்போ இவர் ஜெயித்த உடனே, பாஜக மகாராஷ்டிரா ஜெயித்த உடனே ரொம்ப ரொம்ப குஷியாகி தமிழ்நாட்டில் 2026 பாஜக ஆட்சி தான் அமையுங்கிறாங்க. அவங்க மீத எங்களுக்கு ரொம்ப மரியாதை உண்டு, ரொம்ப இன்னசென்ட் அவங்க. இந்த அரசியல்வாதிகள் மத்தியில் இப்போ இருக்கிறவன் பூரா வாயத்திறந்தா பொய், இருக்கிறவன் பூரா இப்போ ஊழல் பண்ணுறவன், ஊர்த்த யோகியம் இல்லை நான் பார்த்ததில்ல. ஆனால் அந்த அம்மா வந்து ரொம்ப அமைதியானவங்க. இவர்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அவங்க ஒரு நல்ல அரசியல்வாதின்னு நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். அதாவது பாஜக கூட்டணி அமைத்து ஆட்சி பிடிக்குமா? யாராச்சும் நீங்களும் அரசியல் பார்த்து கொண்டிருக்கீங்க, பாஜக கூட்டணியோடு ஆட்சியை பிடிக்க முடியுமா? நீங்கள் யாரோடு போய் கூட்டணி செய்கிறீங்க? தேவநாதனோடு போய் கூட்டணி செய்கிறீங்க? அவரும் 300 கோடி 400 கோடி பப்ளிக்கு பொதுமக்கள் பணத்தாடு அமைக்கிட்டாங்கன்னு சொல்லி ஜெயிலுக்கு போயிட்டார். அவர் ஒரு கட்சி வச்சுருக்காரு, அவரோட கூட்டணி சேர்ந்து போன சட்டசபை சேர்த்ததுலாம் 30 சீட்டு 40 சீட்டுன்னெலாம் கொடுத்து பண்ணீங்க. உங்கள் கூட்டணி இன்னும் பலமான கூட்டணியாக இருக்கா? அடுத்து உங்கள் கூட்டணியில் இருக்கிறது யார்? யாருமே பலமாக இருக்கிறவங்க தெரியலையா? சின்ன சின்ன உதிரி கட்சிகள் உங்கள் கூட்டணியில் இருக்காங்க. அந்த உதிரி கட்சிகளை வச்சுட்டு இங்கே பாமக சொல்லிட்டாங்க, அடுத்தது உங்களோட கூட்டணி சேர மாட்டாங்க. பாமக எம்பி சீட்டில் நீங்கள் அன்புமணி ராமதாஸுக்கு ஏதாச்சும் மினிஸ்டர் கொடுப்பீங்க, அதனால் அவங்க மனைவியை மந்திரியாக்கி கொடுப்பீங்க அப்படின்னு தான் நின்னாங்க. கடைசி வரை டாக்டர் ராமதாஸ் உங்களோட கூட்டணி சேர வேணாம்னு சொன்னார். ஆனால் அன்புமணி ராமதாஸ் மந்திரி பதவிக்கு ஆசைப்பட்டு தான் கேட்டார், கொடுக்கல. இந்த தடவை பாமக உங்கள் கூட வராது. விஜயகாந்த் கட்சி அண்ணாதிமுகவோட போய் ஐக்கியம் வாங்கிட்டாங்க. உங்களோட கூட்டணி செய்கிறதுக்கு வேறு எந்த கட்சிகளுக்கு சீமானு உங்கள் கட்சிக்கு வரமாட்டேன்ட்டார் கூட்டணிக்கு. இப்போ யாரை கூட்டணியாக வைப்பீங்க? பாமகவோட 3-4% ஓட்டையும் கழிச்சுட்டா அந்த 10%ல தான் நீங்களும் நிற்பீங்க. கூட்டணியாட்சிக்கு ஆதரிப்பதுக்கு வாய்ப்பு எங்கே இருக்குது? அதனால் தமிழிசை சவுந்தரராஜன் நீங்கள் அண்ணாமலை மாதிரி இல்லாமல் ஏதோ அதிமுகவை கொஞ்சம் இதெல்லாம் பிடிச்சி, அதிமுக பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி விஜயகாந்த் இதோட இந்த உதிரி கட்சிகள் சேர்ந்துட்டு நில்லுங்க, அப்போ ஒரு வாய்ப்பு இருக்குது.
அதனால் நீங்கள் தனியாக நின்றுக்கிட்டு கூட்டணி எல்லாம் வச்சு ஆட்சியை பிடிப்பது என்பது தமிழ்நாட்டில் பகல் கனவு. நான் உங்களை திட்டுறதுக்காக சொல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உண்மையான நிலைமை இதுதான். அதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க மற்றவங்கெல்லாம் புரிய மாட்டேங்கிறாங்க. பாஜகவுக்கு சொல்கிறேன், நிதர்சனமான உண்மையை புரிஞ்சுக்கங்க. அரசியல் தெரிஞ்சவங்களா நீங்கள்லாம்னு எனக்கே சந்தேகமாக இருக்குது. எத்தனை தேர்தல்களை பார்த்து நடந்திருக்கு, இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அப்படின்னா இதை பேசுங்க. பாஜகவுக்கு கூட்டணி ஆட்சிக்கும் வாய்ப்பில் ஒரு பெரிய திராவிட கட்சி அதோடய பற்றி சேர்ந்தால் தான் உங்களுக்கு வாழ்வு இருக்குது. எல்லோரும் உங்களை அன்டச்சபிள்னு வெறுக்கிறாங்க. சீமான் வந்து சேரக்கூடாதுங்கிறாங்க, கம்யூனிஸ்ட்டு சேரக்கூடாதுங்கிறாங்க, காங்கிரஸோடு நீங்கள் சேர முடியாது, முஸ்லீம் லீக் மற்றவங்க சேர மாட்டாங்க. அப்போ சேர்றது இந்த முக்கியமான திராவிட கட்சியை கையில் வச்சுட்டு நீங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு முயற்சி செய்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம் அப்படிங்கிற கருத்தையும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு பதிலான விஷயமாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.